மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை வைத்து எங்களுக்கு தும்மலுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். திருமிதி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், ஹசரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு உயிரை ஊதின நேரம், முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஆத்தச தும்மல் விட்டார்கள். சுபஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்பிலே உயிர் கொடுக்கப்பட்டு அடுத்த நிமிடம் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை தும்மல் விட்டார்கள். தும்மல் விட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உணர்வால் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்னான், யர்ஹமுக்கல்லாஹு யா ஆதம், ஆதமே அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. அல்லாஹ் அக்பர். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனியுங்கள். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் மனிதர். எவ்வளவு விசேஷமான ஒருவராக இருப்பார். அவருடைய உடம்பிலே அல்லாஹ் உருகை ஊதி முதல் அவர்கள் செய்த செயல் தும்மல் விட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அதனுடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் சொன்னான், யர்ஹமுக்கல்லாஹ் என்பதாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே இருந்து எங்களுக்கு விளங்கலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு தும்மலை நேசிக்கிறான் என்பதாக. முதல் மனிதரிலிருந்து முதல் வெளியான செயல் தும்மல். அல்லாஹ் அந்த தும்மலை வர வைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்பிலே இருந்து வெளியாக்கினான். அல்லாஹுக்கு விருப்பமான செயல் என்பதால் அப்பதை சொன்ன உடனே ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா நாங்கள் தும்மும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம்? அதற்கு இமாம்கள் பல அர்த்தங்கள் சொன்னாலும் அதை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று என்னோட உடம்பிலிருந்து வெளியானத்த கால நாங்கள் அல்லாஹ் புகழ்கிறோம். அல்லாஹ்க்கு விருப்பமான தும்மல் என்ற உடம்பிலே இருந்து வெளியாக்கி வச்சான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா. அதற்காக வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அல்லாஹ்க்கு விருப்பமானது இல்லையா? அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ தும்மல் என்பது அல்லாஹ்க்கு விருப்பமானது. அது என்னுடைய உடம்பிலே இருந்து அல்லாஹ் வெளியாக்க வைத்ததற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுபஹானல்லாஹ். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை கவனமாக உள்ளத்துக்கு எடுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு உயிர் கொடுத்த அடுத்த நிமிஷமே முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வேலை தும்மல் விட்டார்கள். அந்த தும்மல் வந்தவுடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும். அதனை கேட்டெல்லாம் சுபஹான ஹுவத்தில் நாங்கள் சொல்லுவோமே தும்மல் தும்மரவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லுவோமே, அது ஆரம்பத்திலே அல்லாஹ் சுபஹான ஹுவத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன விடயம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான விடயம், சின்ன சின்ன விடயம் தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாங்கள் கவனக்குறைவாக இருக்கிறோம், அதுதான் கவலையான விடயம். எவ்வளவோ மார்க் விடயங்களை உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், வலது காதால கேட்டு இடது காதால விடுறோம், இல்லாட்டி இடது காத காதால கேட்டு வலது காதால விடுறோம், ஒரு காதால கேட்டு அடுத்த காதால விட்டுடுறோம். சின்ன சின்ன விடயம் அலேகாக ஒவ்வொரு விடயத்தையும் உலமாக்கள் சொல்லித்தார்கள். எப்படி தொழணும், தொழுகையில் எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி சுஜூது செய்யணும், சுஜூதில் எப்படி உறுப்புகளை வைக்கணும். கவனிப்பவர்கள் மிக குறைவு, எடுத்து நடப்பவர்கள் மிக குறைவு. பயானை ஒருத்தருக்கு ஒருத்தராக சியா பண்ணுறதல்ல, பகிர்ந்து கொள்வதல்ல நோக்கம். எனவே இந்த விடயங்களில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வான்.